குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்கறதுக்கு, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போ இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் அண்ட் இந்த விஜுவலில் பார்க்கும் போது நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலாம்னா, தே சே பழைய மேட்ரு தான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளது ரொம்ப சின்ன கெரியர் தான், 10-12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் சங்கர் சார், ஃப்ரம் கமல் சார், எவ்ரி ஃப்ரேம், எவ்ரிபடி ஹூஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், ரவி சார், சிட், பாபி ப்ரோ, ஜகன் ப்ரோ, குணால் சவுண்ட், அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இதெல்லாமே கொண்டு சேர்த்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட்டுக்கு தேங்க்ஸ். அண்ட் யா, சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை 12 கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறோம். த ஹார்ட் ஒர்க் பை த லெஜெண்ட்ஸ் will not fail for sure. It's going to be a sure shot blast. So thank you, thank you, thank you. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2வது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலான ஒரு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்கள் போட்ட விதை தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் போக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோடய காதலையும் இந்த படத்தில் சேர்த்துருக்கேன். அண்ட் இந்தியன் 2 வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ். பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க, இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது, எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற நாள்லேருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலேயும் என்னை என் கூட நடிச்சதில்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட அவர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழிகாமிச்சிட்டே வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. அண்ட் மறுபடியும் அந்த அந்த மோமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் சார். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் சங்கர் சார் கிட்ட டைரக்டர் ஸ்டெண்ட்டில் போயிட்டு, சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார்னு சொல்லுவேன். யோ எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருயா போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில். அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தில் நான் சொல்லிகிட்டே போகலாம். பட் இந்தியன் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபில்முங்க. இந்த காலகட்டத்தில் அவர்த்தன் இருந்தால் அவன் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, அவன் திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாகவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் 2. அண்ட் தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு, அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.
இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவி வர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத். திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும், எவ்வளோ வசூல் பண்ணும்லாம் அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே, இந்த படம் வசூல் செய்யுங்க. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைகா நிறுவனத்துக்கும் ரெட் ஜாயின் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்தியன் சினிமா, முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம். திரும்ப களைகட்டுற நேரம் தியேட்டர்ஸில். ஸோ ஜூலை 12th தாத்தா வராரு. கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் தி இந்தியன் 2 டீம், ஐ வாண்ட் யூனோ டெல் யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை, பிகாஸ் சங்கர் சாரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால வி ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மேஜிக் ஆன் த பிக் ஸ்க்ரீன். And keep your expectations high because director Shankar is already a milestone setter and our kuda Kamal sir irukkar. So it's just going to be extraordinary and I can't wait for July 12th and inga vande inda padatha support pannadhukku romba romba nandri and inda padatha patti neenga audience ku eduthu pora neram idu inda content and Kamal sir and Shankar sir rendu peru irangi publicity promotions nu oru vagigaatiya oru plan vechirukanga. I was very inspired to see that publicity plan because oru padatha edutha mattum podada andha padatha pathi nammale poi correct audience kitta poi seyakkanungra poruppa avanga eduthirukanga. So hats off to both of them and I want to wish everybody on this film the best of luck and innu nariya pesuvom innu till the July 12th varaikkum daily edho onnu pesikitte irpom. So adu varaikkum thank you so much. Tata varar. Cheers.